ஐயா, இப்ப இடையில வந்தீங்களா? இப்ப எங்க பாடம் வந்து கொஞ்சம் தொண்டர டயர்ட் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னாங்க. எனக்கு சொன்னவொடனே எனக்கு பெரிய காட்சி ஆகி என்ன, எனக்கு தொண்டை வந்து அப்படியே வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அதாவது ஒரு டிப்ரெஷன் மாதிரி. அது நான் அப்படியே விட்டு பார்த்தேன், ஆனா பட் ஆனா அது அப்படியே இருக்குங்க. அதாவது அந்த மசில்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு அப்படியே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி, தூங்குற மாதிரி, அப்படியே அந்த சுக்கத்துல தொண்டை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அப்படியே வந்து அந்த மசில் வந்து அப்படியே குறுக்கி அப்படியே அப்படியே நின்னுக்கு. அது ட்ரை பண்ண, அது ஒவ்வொரு டைமும் ரிலீஸ் ஆகுது, நார்மல் ஆகுது, ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் ஹார்ட் ஆகுது. சமயம் சாப்பிடும் போது ரொம்ப சிரமமா இருக்கு. இல்ல, நீங்க வந்து உடலுக்கே உங்களுக்கு உங்க நம்ம வந்து இது பண்றதோட உடலுக்கே வந்து சில அறிகுறிகள் எல்லாம் இருக்கு. அதனால அது அது என்ன பண்ணாலும் அது சரி, அதே சரி பண்ணிவிடுங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க ஒரு முடிவுக்கு அந்த உடலை நம்புங்க, உடலுக்கே சரணாகதி அடையுங்க. ஆமா, அது வந்து அதுவே அது சரி பார்த்துடுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அது ஏதாவது ஒண்ணும் பண்ணிச்சுனாலுமே கூட அது உதவிக்காம ஏதோ பண்ணது உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை சரி பண்ணிட்டு இருக்குன்னு முடிவுக்கு வந்துருங்க. அது நல்ல விஷயமா எடுத்துக்கிடுங்க, பயமுறுத்துற விஷயமா எடுக்காதுங்க. உதவிகரமா ஏதோ ஒண்ணும் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு தெரியலாது, அதுக்குதான் தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணணும்னு. அது தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒண்ணும் பண்ணிருக்கீங்க, ஏதோ பயப்பட்டிருக்கீங்க, பயப்பட்டனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்காக உடல் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால அது ஏதோ ஒரு வகையில ஒரு சரியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது சரி பண்ணி சரி ஆயிக்கிறோம்னு சொல்லி இந்த உடலை நம்புங்க. அது உடலே சரி பார்த்துருவோம். உடலே நம்ம சரி, அதுவே சரி பண்ணி. நிறைய கேசஸ் எல்லாம் குணமா இருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயம். மனோலயம் சம்பந்தப்பட்டதா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. எல்லாமே மனோலயம் தான். நீங்க போர் அடிக்கிறது கூட மனோலயம் தான், இன்ட்ரெஸ்ட் கூட மனோலயம் தான், எல்லாமே மனோலயம் தான். மனோலயத்துல நம்ம மனோலயத்தை என்ன லயத்தை வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் கூட ஒரு மனோலயம் தான், போர் அடிக்கிறது கூட மனோலயம் தான், எல்லாமே மனோலயம் தான். மனோநாசம்ங்கிறது வந்து நீங்க எதையுமே எல்லா எந்த லயத்தையுமே பிடிச்சு வைக்காம இருக்கிறதுக்கு பேரும் மனோநாசம். அவ்வளவுதான், அது வந்துட்டு அதுக்கு சுதந்திரம் கொடுத்த வேண்டியதான். நீ எப்படி வேணாலும் இருந்துக்கன்னு விட்டுட்டீங்கன்னா அது நாசம், அது மனோலயம் வந்து கலைஞரும். அது மனோலயம் கலையறதுக்கு பேரும் மனோநாசம். என்ன மாதிரி மிஸ்டேக் பண்றது வந்துட்டு என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் காணா சரியா போறது நினைச்சாலும் வந்து அது வந்து அன்கான்சியஸா வந்து அதுவே சரி பண்ண மைண்ட் வந்து அதுக்குதான் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அன்கான்சியஸா நீ என்ன பண்ணாலும் அது கனெக்ட் வராது. அது அன்கான்சியஸா என்ன பண்ணாலும் அது ஓகேன்னு கொடுத்துருங்க. அது ஏதோ தானாவே நடக்குது, அது சரியா தான் நடக்குன்னு விட்டுருங்க. அது என்ன செஞ்சாலும் ஓகே, எல்லாமே கரெக்ட்னு எடுத்துருங்க. அன்கான்சியஸா எடுக்கிறது எல்லாமே சரின்னு எடுத்துக்கிடுங்க. நீங்க கான்சியஸா எடுக்கிறதுதான் தப்பு ரைட்லாம் உண்டு. அதனால நீங்க அன்கான்சியஸா எடுத்து அப்படின்னு ரைட்டுன்னு முடிவு பண்ணிருங்க. சரி, அதுவே அதை பாத்துக்கிடும். அதுவே அதை சரி பண்ணிடணும். உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற மாதிரி மனசும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். நீங்களா எதுக்குமே, நீங்களா எதுக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணாது, நீங்களா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாது. கான்ட்ரிபியூட் பண்ணா தான் உங்களுடைய, நீங்க வைக்கும்போது அது தப்பு எல்லாம் வந்துருது. அங்க தானா நடந்ததுன்னா அது தப்பு கிடையாது. அது தானா நடந்தா தப்பு கிடையாது, நீங்களா செஞ்சீங்கன்னா தப்பாயிரும். ஆமாங்க, நிறைய கட்டுரைகள் இருக்கும். நிறைய கட்டுரைகள் என்ன அர்த்தம்?
பகவத்னா இறைவன்கிட்ட இருக்கும், பகவத்னா பகவத்னா பகவான் கிட்ட இருக்கும், இறைவன் கிட்ட இருக்கும். இப்ப எனக்கு இது என் பேர்ல போட்டிருக்கனால அப்படி போட்டிருக்கு. என் பேரே வந்து முழு பேரு வந்து பகவத் சிங், பகவத் சிங் கிட்ட பேரு என் பேரு. அந்த சிங்கிங்கிற எடுத்து ஸ்ரீ பகவத் சிங் கிட்ட சொல்லி அப்படியே வச்சுக்கிட்டோம். பெற்றோர் விட்ட பேர் அது. பன்னிரெண்டாவது அந்த ரெண்டு இதையும் படிங்க, அந்த டீடைல்ஸ் எல்லாம் வரும் அதுல.